அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். என்கிட்ட ஒரு 39 இயர்ஸ் ஒரு மேல் பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து செஸ்ட் பெயின், அதனால அவங்களுக்கு வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியுமே வந்து ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அவங்க இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு, எல்லாத்துலேயுமே வந்து நார்மல்னு தான் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதனால் என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு கேட்டப்போ, இதனால் நான் வேலைக்கே போகிறதில்ல, வீட்லேயே தான் இருக்கேன் டாக்டர், என் ஒய்ஃபு என் குழந்தைங்க எல்லாருமே வந்து என்னை பார்த்துக்கிறாங்க, நான் ஈவன் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கூட நான் எடுக்கிறதில்ல, எனக்கு ஏதாவது வேணும்னா அவங்க தான் வந்து பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஏதாவது ஆயிடும்னே சில டைம் அந்த செஸ்ட் பெயின் வரப்போ எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் செஸ்ட் பெயின் வரப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் வந்து ஒய்ஃப் கிட்டே சொல்லுவேன் இல்லை குழந்தை கிட்டே சொல்லுவேன், அவங்க வந்து சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் படுத்திருப்பேன், அப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும், அப்போ திருப்பி பெயின் வரப்போ திருப்பி அந்த ஆங்ஸைட்டி அந்த பயம் வந்து திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இவங்களுக்கு என்ன ரூப்ரிக் எடுத்தோம்னா, ஆங்ஸைட்டி வித் பெயின் இன் செஸ்ட்டு. அண்ட் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப சுருக்கிட்டு தான் சொன்னாங்க, எனக்கு ஒன்று மாதிரி ஒரு டிசீஸ் வந்துகிட்டே இருக்குது இப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து ஃப்ரௌன் டிஸ்போசிஷன் அதுவுமே எடுத்தேன், அண்ட் டெலூஷன் சிக், ஏன்னா பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொன்னதுனால நான் டெலூஷன் சிக் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து அவங்க வேலைக்கு போகலைங்கிறது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, எனக்கு வேலைக்கு போக முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் நான் பண்ண வேண்டிய வேலைலாம் வந்து என் ஒய்ஃப் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ டெலூஷன் டியூட்டி நெக்லெக்டடும் நான் எடுத்தேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே ஒரு டீப் ப்ரீத் எடுத்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையும். ஸோ ஆங்ஸைட்டி, டீப் ரெஸ்பிரேஷன், அமலரேஷன், ஸோ அதுவுமே நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட குழந்தை கிட்ட சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது வந்து கன்சலேஷன், அமலரேஷன், அவங்க ஏதாவது தண்ணி கொடுத்தாலோ இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொன்னாலும் இவங்க ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது. அண்ட் ஏதாவது எனக்கு கண்டிப்பாக ஆயிடுங்கிற அந்த பயம் வந்து டெட் ப்ரெசன்ட்மெண்ட் ஆஃப் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று வந்து என்ன ஆகும்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று ஆயிடும்னு எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால டெலூஷன், ஹாரிபிள் விஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆங்ஸைட்டி வித் ஃபியர்னு எடுத்துட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ஆங்ஸைட்டியும் இருக்குது, பயமும் ரொம்ப மார்க்கெட்டாகவே இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன ரொம்ப ப்ராமினன்ட்னா, அவங்க எந்த வேலையுமே செய்யாமல் அவங்க ஒய்ஃபு குழந்தை எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீல் ஆஸ் ஆஃப் அன் இன்ஃபேண்ட் அப்படின்னு நான் ரூப்ரிக் வந்து யூஸ் பண்ணேன். ஏன் அந்த இன்ஃபேண்ட்டுங்கிற ரூப்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, குழந்தைக்கு தான் வந்து எல்லாருமே பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னா உடனே தண்ணி போட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, படுக்க வைக்கிறது, எழுந்திக்கிறது, அவங்க ரொம்ப சிக்கு பர்சனாகவே அவங்க திங்க் பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வேலை செய்கிற மாதிரி தான் வந்து அவங்க வச்சுருந்தாங்களே. ஸோ ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த எல்லா ரூப்ரிக்ஸுமே கவர் பண்ணுற மெடிசன்ஸ் பார்த்தோம்னா ஹெலிபோரஸ். அவங்களுக்கு ஹெலிபோரஸ் 30 மெடிசன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வாட்டர் டோஸில் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு செஸ்ட் பெயினும் போயிடுச்சு, அவங்களோட பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோலில் வந்துச்சு, இப்போ வந்து அவங்களுக்கு வேலைக்குமே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிளினிக்கில் யாராவது எல்லாருமே நீ பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும், எல்லா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீல் ஆஃப் அன் இன்ஃபேண்ட்டுங்கிற ரூப்ரிக் யூஸ் பண்ணி மெடிசன் கொடுங்க, ரிசல்ட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.